கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. அதே போல் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை யாராவது ஒரு போலீஸர் ஆஃபீஸர் யாராவது கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்கன்னா நான் அவங்களுடைய ஃபுல்லாக பார்ப்பேன். அவங்க ஸ்டார் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த அந்த மிடுக்கு, அந்த தோற்றம், அந்த இந்த கேப்பில் இருக்கக்கூடிய இந்த சிங்கம் இருக்குது. உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அப்படி உடம்புல அப்படியே புல் இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் கொண்டு வந்தது அப்படின்னா அந்த இது யூனிஃபார்ம் தாங்க. சரிங்களா, கேப்பில் உள்ள இந்த சிங்கம் வச்சு வேலை பார்க்கணுங்கிறது. அதுக்கு முன்னால் நான் எவ்வளோ தூரம் அந்த ஸ்டார்ஸையும் அந்த யூனிஃபார்மையும் நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேனோ. என்னையை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிராஸ் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சொல்ல முடியாத கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால் வந்து இதை அச்சீவ் பண்ணவே முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் வர அளவுக்கு அந்த ஃபீல் இருந்தது. அது வந்து வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாதுங்க. அந்த வழியை வந்து உண்மையாகவே உணர்ந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய ஃபீல் தெரியும். திருமணம் ஆகி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குங்கிறது வந்து அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அதுவும் ஆஃப்டர் சிசேரியனுக்கு அப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பாடி வந்து இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். போலீஸ், எஸ்ஐ, ஃபாரஸ்ட், ஆர்ஆர்பி போட்டித் தேர்வர்களுக்கான மிகச்சிறந்த பயிற்சி மையம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பெயர் ஆரோக்கிய ஜென்சி. இந்த 2019 எஸ்ஐ பேட்ச். நாங்கள் கோயில்பட்டி வெஸ்ட்டு காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட ஃபஸ்ட்டு முயற்சியிலே நான் வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் வந்து திருமணமாகி எனக்கு ஒரு பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய முயற்சியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் முயற்சியில் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்து ஃபிசிக்கல் எல்லாம் அட்டன் பண்ணி விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோடு இருந்ததுனால என்னால் வந்து இந்த ஜாப் வந்து ஈஸியாக வந்து ஷைன் பண்ண முடிஞ்சது. என்னோடய அப்பா பெயர் அமல்ராஜ், என்னோடய அம்மா பெயர் சுகந்தி. என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் அடைக்கலாபுரங்கிற ஒரு கிராமம் தாங்க. எனக்கு கூட பிறந்தவங்க 2 அண்ணா, நான், அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சிங்க. நான் என்னோடய ஸ்கூல் லைஃப்பை வந்து சென்ட் தாமஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வீரபாணி பட்டணத்துலாம் ஸ்டார்ட் பண்ணேங்க. நான் வந்து பேசிக்காகவே ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தாங்க. ஸ்கூல் படிக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ரொம்ப ஆசை வந்தது. நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே அந்த டிராஃபிக்கில் நின்றுட்டு வேறு டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அவங்க ஷோல்டரில் இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்டார்ஸ் உண்மையாகவே என்னை ரொம்ப அட்மையர் பண்ணிச்சுங்க. அந்த யூனிஃபார்ம் போடுன்னு வித் இந்த ஸ்டாரோடு போடணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஒரு கனவாக இருந்தது. அந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டார் போட்டு யூனிஃபார்ம் போடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. அதே போல் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை யாராவது ஒரு போலீஸர் ஆஃபீஸர் யாராவது கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்கன்னா நான் அவங்களுடைய ஃபுல்லாக பார்ப்பேன். அவங்க ஸ்டார் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த அந்த மிடுக்கு, அந்த தோற்றம், அந்த இந்த கேப்பில் இருக்கக்கூடிய இந்த சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா. கேப்பில் உள்ள இந்த சிங்கம் வச்சு வேலை பார்க்கணுங்கிறது உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அப்படி உடம்புல அப்படியே புல் இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் கொண்டு வந்தது அப்படின்னா அந்த இது யூனிஃபார்ம் தாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு வேலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அது எப்படி கொண்டு போகணும், அதுக்கான வேஸ் என்ன, அதுக்கு என்ன எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஸ்டேஜில் எனக்கு சரியாக தெரியலை. எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் நாடகம் ஒன்று நடிச்சிருந்தோம். அதில் வந்து நான் தான் வீரபாண்டியன் கட்டபொம்மனுக்கு கதாபாத்திரமாக நான் தான் நடிச்சிருந்தேன். அந்த வார்த்தைகள் வரும், இந்த மாமனா மச்சானா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய அந்த ஸ்பீச் வரும். அந்த ஸ்பீச் அந்த டோவோடு நான் கேட்டதை பார்த்த உடனே எங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லோரும் வந்து என்னை வந்து பாராட்டினாங்க. ரொம்ப நல்லா பேசுகிற, ரொம்ப தைரியமாக இருக்க, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய ஸ்டைல் எல்லாமே, நீ வந்து ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகக்கூடிய எல்லா டேலண்ட்டும் உன்ட்ட இருக்குன்னாங்க. அவங்க கேட்ட அந்த நிமிஷம் உண்மையாகவே மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம மனசில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம உண்மையாகவே நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், நம்மளுடைய எண்ணம், தோற்றம், செயல் எல்லாமே அதில் வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்க சொல்லும்போது அதிகமாக கூடிச்சு. அதுக்கு என்னென்ன எந்த இதில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, ஒரு டிகிரி படித்தா போதும், அது டிகிரி முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுங்க, நிச்சயமாக அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு குவாலிஃபிகேஷன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யூஜி வந்து டிகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் வஉஜி அவன்ஸ் காலேஜில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். யூஜி வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருந்தேன். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஃபுல்லாகவே நல்லா பண்ணேன். ரன்னிங், லாங் ஜம்ப், ஷார்ட் புட் எல்லாமே நல்லா பண்ணேன். அதனால் ஃபஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப் நான் தான் வாங்கினேன். தேர்ட் இயர் சாம்பியன்ஷிப்பும் நான் தான் வாங்கினேன். என்னை சொன்ன எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, உண்மையாகவே ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு வந்து உனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம், அதை உண்மையாகவே நல்ல முறையில் பயன்படுத்தி நீ என்னவா ஆகணும்னு நினைக்க அப்படின்னு என்கிட்ட அந்த சமயத்தில் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க. கேட்கும்போது முதல்ல கொஞ்சம் சொல்ல தயக்கமாக தான் இருந்தது. நம்ம வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் யார் ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் உண்மையாகவே எனக்கு அந்த ஸ்டேஜில் இருந்தது. இருந்தாலும் நான் சொன்னேன். கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே எல்லோரும், உண்மையாகவே உனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகக்கூடிய தகுதி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குமா, நிச்சயமாக நீ அதில் வந்து வின் பண்ணுவேன், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்லலாம், பரக்கத்துன்னு ஒரு பொண்ணு உண்டு. அந்த பொண்ணு என்னை எப்போவுமே அந்த ஸ்டேஜில் என்னை வந்து என்ன போலீஸ்காரி எப்படி இருக்க இப்படியே தான் என்னை கிண்டல் பண்ணி பேசுவாள். அவள் எனக்கு எப்போ கால் பண்ணாலும் அவள் கூடக்கூடிய வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான். அவள் இப்போவுமே எனக்கு கால் பண்ணியாக தான் சொல்லுவாள், நான் சொன்ன மாதிரியே நடந்துட்டு அப்படின்னு சொல்லி தான் என்னை பேசுவாள். என்னோட பிஎஸ்சி இதை முடித்தது உடனே சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், போலீஸ் ஆகணுன்னா நம்ம ஆஃபீஸர் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் கேட்டகரினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு கேட்டகரி ஃபஸ்ட்டு வருது. அப்போ அந்த சமயத்தில் வந்து எஸ்ஐ எக்ஸாம் போடலை. அதனால் அப்போ அடுத்து என்ன படிக்கலாம், அடுத்து ஏதாவது சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் எங்கள் ஆச்சி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அதனால் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அண்ணா எல்லாருமே நீ வந்து கண்டிப்பாக ஒரு பிஎட் படி, அதுதான் உன்னை வந்து ஒரு உன்னோட டீச்சிங் ப்ரொஃபஷனாக உன்னை கொண்டு போயிடணும் அப்படின்னாங்க. அப்போது நான் வந்து இல்லைண்ணா நான் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக ஆகணும் அப்படின்னு நான் அண்ணாட்ட பேசும்போது அவர் சொன்னாப்புல, முதல்ல நீ வந்து டீச்சிங் ஃபீல்டில் முடி, இப்போ உனக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு உனக்கு இப்போ எக்ஸாம் எதுவும் போடலைல்ல, நீ பேசாமல் டீச்சிங் ஃபீல்டுக்கு போ, முதல்ல பிஎட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசைகள் இருந்தாலும் என்னை முழுக்க படிக்க வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணா தான். ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டத்தில் என்னை வளர்த்தாங்க. அதனால் அவங்களுடைய வார்த்தையை உண்மையாகவே என்னால் மீறவே முடியலை. அந்த இடத்துல வந்து சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு மனசளவில் வந்து ரொம்ப வேதனையாக இருந்தேன். ஆனால் வேறு வழி இல்லை, ஏன்னா அண்ணா தான் என்னை முழுக்க படிக்க வச்சது. நான் படிக்கணுங்கிறக்காகவே தான் அண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னை வந்து இந்தளவுக்கு உயர்த்தி விட்டுருக்காருங்கும்போது அந்த இடத்துல அவருடைய வார்த்தையை வந்து என்னால் வந்து மறுக்கவே முடியலை. வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நானே என் மனசை தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய பிஎட்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். பிஎட் வந்து மெய்ஞானபுரத்தில் பண்ணும்போது என்னையை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிராஸ் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சொல்ல முடியாத கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால் வந்து இதை அச்சீவ் பண்ணவே முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் வர அளவுக்கு அந்த ஃபீல் இருந்தது. அது வந்து வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாதுங்க. அந்த வழியை வந்து உண்மையாகவே உணர்ந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய ஃபீல் தெரியும். என்னோடய பிஎட்டில் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஸ்போர்ட்ஸை வந்து கண்டினியூ பண்ண விரும்பலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் முடித்ததுனால ஃபேமிலியில் ரிலேஷன் எல்லாருமே ஓகே பிஎஸ்சி பிஎட்னா இப்போ நீ டீச்சர் ஆகிட்ட, நீ வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் ரெஸ்யூம் ஃபார்மெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அண்ணா அப்பவும் விடலை. ஏன் அப்படின்னா நீ வந்து பிஎஸ்சி பிஎட் பண்ண அப்படின்னா நீ 10th வரைக்கும் தான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ண முடியும், அதனால் எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ வந்து ஸ்கூலில் வந்து எந்த ஒரு கிளாஸ்லேயுமே இந்த கிளாஸில் வந்து நீ எடுக்க முடியாது, உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால நீ கண்டிப்பாக எனக்கு வந்து எம்எஸ்சி படிக்கணும், நீ எம்எஸ்சி படித்தாதான் ஸ்கூலில் வந்து நீ 12th வரைக்கும் எடுக்க முடியும். எம்எஸ்சி சேர்த்து விட்டாங்க. 2016 எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிக்கும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்ததுனால மறுபடியும் என் மனசில் வந்து நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மறுபடியும் துளிர்விட ஆரம்பிச்சிட்டு, பிஎட் பண்ணும்போது நம்ம வந்து டீச்சர் தான் அப்படிங்கிறத என் மனசை மாற்றி தான் நான் அதில் இருந்தேன். மறுபடியும் நான் எம்எஸ்சியில் ஸ்போர்ட்ஸில் என்ட்ரி ஆன உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நம்ம வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் நம்ம போகணும் அப்படிங்கிற ஈகர் மறுபடியும் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டு 2016 நான் எம்எஸ்சி முடித்தேன். முடிக்கும்போதும் மைண்டில் இனி அடுத்து நம்ம கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணால் நம்ம நிச்சயமாக போகணும்னு நினைக்கும் போது 2016 கால்ஃபர் பண்ணாங்க. நான் நினச்ச மாதிரியே கால்ஃபர் பண்ணாங்க. ஆனால் வீட்டில் நீ எம்எஸ்சி பிஎட் வரைக்கும் முடிச்சிட்டமா, அதனால் நீ வந்து ஸ்கூல் லைஃப் போகணுமா, ஸ்கூல் லைஃப்பில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னோடய கனவு மறுபடியும் அதில் தடைப்பட்டதாக தான் நான் உணர்ந்தேன். அதுவும் மனசுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், அந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு நிறையவே இருந்தது. இருந்தாலும் காலத்தின் சிச்சுவேஷன் ஒரு விமன்ஸுங்கிறதுனால நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து ரொம்ப மேலே கொண்டு போகணும் அப்படின்னா பல தடைகளை சந்தித்து தான் நம்மளால் மேலே கொண்டு போக முடியும். ஏமா அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலியான்னு யோசிக்கும்போது நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும். அப்படிங்கிறதுனால சரி வேண்டாம் 2016 எஸ்ஐயும் நான் போடலை. 2016 நான் வந்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஸ்கூலில் வந்து 9th 10th மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேங்க. டீச்சிங் ஃபீல்டு ரொம்பவே நல்லாவே போச்சு. 2016 எண்டில் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் 2017 எனக்கு ஒரு பையன். ஃபேமிலி லைஃப் நல்லாவே போச்சு. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு நான் செல்லை ஓப்பன் பண்ணி நெட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து எஸ்ஐ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணான்னு போட்டாங்க. அதை பார்த்த உடனே மனசில் வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம். உண்மையாகவே இந்த தடவை அடிக்கணும், அவ்வளோ நாளாக நம்ம மனசில் குமுறிட்டு இருந்த ஆசையெல்லாம் அன்றைக்கி ரொம்ப வெளிவர ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அதோடு சேர்த்து ஒரு மைண்டில் ஒரு மைல்டாக ஒரு தயக்கம் வந்தது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 வயசில் தான் பையன் இருந்தான். அப்படிங்கும்போது நம்ம பையனை பார்க்கணும், ரெண்டாவது நான் ஜாயின்ட் ஃபேமிலி, அத்தை மாமா 2 ஏஜ்டு பீப்புளுங்கும்போது ஃபேமிலியை பார்க்கணும். சொன்ன உடனே என்னோட வீட்டுக்காரர் சொன்ன ஒரே வார்த்தை, உன்னோட ஆசை எதுவோ அதை நீ செய்யுமா, நான் வேண்டாங்களே. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாலும் என் மனசில் வந்து ஒரு சின்ன தயக்கம், ஒரு சின்ன பயம் இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிசேரியன் பண்ணியிருக்கோம் உடம்பு. அப்படிங்கும்போது நம்ம உடம்பு வந்து அந்த ஃபிசிக்கலுக்கு நம்மளுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும், அதுக்கு நம்மளுக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதுன்னு அப்படின்னா, நம்மளுக்கு 2 வயசில் பையன் இருக்கான், நம்ம அவனை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், அதையும் மீறி படிக்கணும். நம்ம பக்கத்தில் உள்ளவங்களெலாம் ரொம்ப பேசினாங்க. ஃபேமிலி ஆஃப்டர் மேரேஜ் ஆகிட்டு பையன் 2 வயசில் தான் இருக்கான், இந்த பையனை விட்டு நீ போகணுமா, அப்படி உனக்கு வேலை முக்கியமா அப்படின்னு அவங்களுடைய பேச்சுகள். அதையும் நம்ம சமாளித்து கொண்டுட்டு போகணும். அதையும் மீறி பார்த்திங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த காக்கி யூனிஃபார்ம் மேலே வச்சுருந்த அந்த தீராத ஒரு காதல் தான் சொல்லணும். யார் என்ன சொன்னால் என்ன, இதனால் நம்மளால் படிக்க முடியாதா அப்படிங்கிற மனசுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் மனசுக்குள்ளே வந்தது. அப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கு நான் ரிட்டனுக்காக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க உட்காந்துட்டேன். படிக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா, நான் வந்து வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30-11 மணி போல் நான் படிக்க உட்காறேன் அப்படின்னா, சடனாக பையன் அழுவான், இல்லை அப்படின்னா வீட்டில் சமையல் வேலை இருக்கும், ஏதாவது ஒரு சம்திங் கொஞ்சம் பேர்டனாக இருந்தது. அதையும் மீறி அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காந்தாலும் ஒரு 2 மணி நேரம் படிக்கும் அப்படின்னா, அதுக்கு மேலே நம்ம பாடி வந்து சப்போர்ட்டே பண்ணாது. ஃபஸ்ட்டு எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 மணி நேரம் படிப்போம், ஆனால் சாயங்காலம் பார்க்கும்போது அதில் எதுவுமே நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. இப்போ தானே நம்ம படிச்சுட்டு வச்சோம், ஆனால் எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, அதேமாரி இல்லை ஜென்சி, நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும், நம்ம லட்சியத்தை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். அந்த மனசில் வந்து அந்த சோறு வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இவ்வளோ ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்து நான் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி என்னோடய பெட்ரூமில் ஒரு சுவரில் ஒட்டிட்டேன். டெய்லி காலையில் எந்திக்கும் போதெல்லாம் அந்த இதை பார்த்து தான் எந்திப்பேன். அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல ஒட்டினா போதாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் உண்டு. அந்த ரூமில் ஐ எம் பிகம் ஏ சப் இன்ஸ்பெக்டர்னு போட்டு கீழே என்னோடய பேர் ஆரோக்கிய ஜென்சி அப்படின்னு போட்டு எழுதி வைப்பேன். அதை எழுதி வச்சுட்டு டெய்லி நான் அதை பார்ப்பேன். வீட்டில் சுவரில் ஒட்டியிருக்கிற அந்த ஒரு போஸ்டரை பார்த்துட்டு தான் டெய்லி எந்திப்பேன். அது எந்திக்கும் போதெல்லாம் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறத்துலேருந்து கிடைக்கிற நேரம்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபீல் பண்ணேன். திருமணம் ஆகி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குங்கிறது வந்து அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அதுவும் ஆஃப்டர் சிசேரியனுக்கு அப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பாடி வந்து இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது. இப்படியெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. நான் அதையும் மீறி இல்லை, அதுக்கிடையில் நம்மளுக்கு ஒன்று மைண்டில் வரும், இல்லை ஜென்சி, உனக்கு லைஃப் இதோடு முடிஞ்சிடாது, உன்னோட ஆம்பிஷன் நிறைவேற்றி நீ எப்போ ஒரு இடத்துல போய் உட்கார்றியோ அதுக்கப்புறம்தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா அப்படின்னு முதல்ல நீ கஷ்டப்படும் போது யாரும் அதை பார்க்கவே மாட்டாங்க. ஒரு கோட் சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு தேர்வில் வந்து தோற்றவன் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து இந்த உலகம் வந்து உத்து பார்க்காது. அதே இது ஒரு இதில் வெற்றி அடைந்துட்டு நான் இவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் ஆனேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் எல்லாம் ஒன்று திரும்பி பார்க்கும் அப்படின்னு ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க. இந்த 2019 கால்ஃபர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்தில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன உடனே அப்போ நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது, ஷார்ட் பீரியட் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியட் வந்ததுனால அப்புறம் 1 இயர் எக்ஸ்டன் ஆச்சு. அது உண்மையாகவே யாருக்கு பெனிஃபிட்டாக இல்லைங்கிறது எனக்கு தெரில, ஆனால் உண்மையாகவே எனக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. 19 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் ஓரளவு நார்மலாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம வந்து ரிட்டனில் செலக்ட் ஆகிடும் அப்படின்ட்டு மனசுக்கு தோணிட்டு, அதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலே என்ன பண்ணேன்னா, நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆகிடும்னு என் மனசில் முழு கான்ஃபிடென்ட் இருந்தது. அதனால் அடுத்தது என்ன பண்ணு அப்படின்னா, ரிட்டனுக்கு அப்புறம் நேராக அடுத்து ஃபிசிக்கலுக்கு என்ன பண்ணு, நம்ம வந்து ஃபிசிக்கலி வந்து இப்போது கொஞ்சம் முன்னாடி விட ஆஃப்டர் சிசேரியனுங்கனால கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தேன். அதனால் நம்ம முதல்ல பாடி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால உடனே நம்ம எக்ஸாம் எழுதினா மறுநாள்லேருந்தே என்னுடைய ஃபிசிக்கல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊரில் ஒரு சின்னதாக ஒரு கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டுக்கு தான் டெய்லி போவேன். டெய்லி காலையில் 4 மணிக்கு போவேன். எந்திரிச்சு எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு தான் போவேன். அவங்களும் நானும் தான் விடிய காலம் 4 மணிக்கு ஓடிக்கிட்டே இருப்பேன். டெய்லி எவ்ரிடே ப்ராக்டிஸில் தான் இருந்தேன். எவ்ரி 4 to 7 மணி வரைக்கும் ஓடுவேன். அதேமாதிரி ஈவினிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 to 7 மணி வரைக்கும் ஓடும். இது டெய்லி ரெகுலராக நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் போவோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே அதில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஓடும்போது எனக்கு டைமிங் பார்க்குறது, அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் தாண்டுறதுக்கெல்லாம் அவங்களே ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. லாங் ஜம்ப் தாண்டுறதுக்கு மண்ணெல்லாம் வச்சு நல்லா லாங் ஜம்ப் டேக் ஆஃப் போர்டு அந்த பெட் எல்லாமே எனக்கு அந்த காட்டுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. அந்த கிரவுண்ட்லேயும் அவங்க வந்து கரெக்டாக நம்மளுக்கு எனக்குன்னு ஒரு டேக் ஆஃப் போர்டு ஒன்றும் ஒரு பெட்டு மாதிரி ஒன்று அங்கே மண்ணை வச்சு சமதளப்படுத்தி லாங் ஜம்பில் எப்படியாவது டபுள் ஸ்டார் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சுருந்தாங்க. ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நான் லாங் ஜம்ப் பிளேயர். ஆனால் சிசேரியன்கிறதுனால அதுக்கப்புறம் உங்களால் தாண்ட முடியுமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. லாங் ஜம்ப் தாண்டும் போது உங்களுக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது, ஏன்னா ஸ்டிச்சிங்கெல்லாம் விட்டுறக்கூடாது, ரெண்டு வருஷம் தான் முடிஞ்சிருக்குங்கும்போது இங்கே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்குன்னு அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயம் காட்டினாங்க. ஆனால் மனசு தளர விடலை, நம்மளாலேயும் முடியும். அப்படி டெய்லி நாங்கள் 4 to 7 மணி வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸில் இருப்பேன். அதேமாதிரி ஈவினிங் 5 to 7 மணி வரைக்கும் பண்ணுவேன். அப்படி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தேன். பண்ணும்போது அந்த டைமிங் உண்டு. 100 மீட்டர்னால் டபுள் ஸ்டாருக்கு எத்தனை மாதிரி இருக்குது, சிங்கிள் ஸ்டாருக்கு எத்தனை மாதிரி இருக்குது, அதே போல் லாங் ஜம்ப் எத்தனா 100 ஸ்டார் சிங்கிள் ஸ்டாருக்கு எத்தனை மீட்டர் தாண்டுன்னு டபுள் ஸ்டாருக்கு எத்தனை மீட்டர் தாண்டுங்கிற ஒரு மெஷர்மெண்ட் இருந்தது. அந்த மெஷர்மெண்ட்டை முதல்ல டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். டெய்லி என்னோடய பெர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம எப்படி இருக்கோம் ஃபஸ்ட்டு லெவலில், இப்போ தான் நம்ம பார்டரில் நிற்கும், அப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஃபேட்டாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு என்னால் அதுக்கு ஃபுல்லாக என்னால் இது கொடுக்க முடியல, எஃபர்ட் கொடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் என்னோடய பெர்ஃபார்மன்ஸை கூட்டினேன். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக லாங் ஜம்ப்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் 3 மீட்டர் கூட தாண்ட முடியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தாண்டும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 5 4.5 வரைக்கும் தாண்டினது ஆஃப்டர் மேரேஜுக்குனால நம்மளால் தாண்ட முடியலேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே, நம்மளால் கண்டிப்பாக முடியும், அன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதை விட பெஸ்ட்டாக நம்ம இன்னும் பண்ணுவோம் அப்படின்னு இன்னும் மைண்டில் நானே என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறம் டெய்லி ரெகுலராக நான் லாங் ஜம்ப்க்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுமோ எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய மெஷர்மெண்ட் கூட ஆரம்பிச்சிது. என்னால் டபுள் ஸ்டார் தாண்ட ஆரம்பிச்சிது. டபுள் ஸ்டார் என்னால் வந்து ஈஸியாக தாண்ட முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் தாங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம தாண்டிட்டு இல்லை நம்மளால் 3 மீட்டரே தாண்ட முடியல, நான் அந்த இடத்துல டவுன் ஆகியிருந்தேன்னா என்னால் நிச்சயமாக அந்த இடத்துல நான் சாதிச்சிருக்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிசேரியன் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் விட்டுரும் அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு நான் பயந்துருந்தேன்னாலும் நான் வந்து இவ்வளோ தூரம் இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாதுங்க. என்னால் முடியும், நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனசளவில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருந்ததுனால மட்டும்தாங்க என்னால் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது. அந்த விடாமுயற்சியின் காரணமாக தான் இப்போது நான் வந்து லாங் ஜம்பில் வந்து நான் டபுள் ஸ்டார் அடித்தேங்க. அது உண்மையாகவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபிசிக்கலில் பார்த்திங்கன்னா எனக்கு 15 மார்க் டெஸ்ட் உண்டு. நான் அதில் 12 மார்க் எடுத்திருந்தேன். ஃபிசிக்கல் கட் ஆஃபும் வந்தது, அதுலேயும் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃபில் ஃபஸ்ட்டு மார்க்கில் செலக்ட் ஆகி மேலே வந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடித்தேன். ஃபிசிக்கல் கட் ஆஃப்லேயும் நான் செலக்ட் ஆகி வந்துட்டேன். ஃபிசிக்கலையும் நான் செலக்ட் ஆகிட்டேன். இப்போது ரிட்டனும் ஃபிசிக்கலும் செலக்ட் ஆனது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஸ்பெஷலாக பார்த்தோன்னா எனக்கு லாங் ஜம்பில் நான் டபுள் ஸ்டார் அடித்தது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன் அப்படின்னா நான் வந்து லாங் ஜம்ப் பிளேயர். அப்படி இருந்தும் என்னால் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் 3 மீட்டர் கூட தாண்ட முடியலங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் விடாமுயற்சியால் நம்ம செஞ்சதுக்கப்புறம் நம்மளால் டபுள் ஸ்டார் தாண்ட முடிஞ்சதுன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதுவும் ஆஃப்டர் சிசேரியனுக்கு அப்புறம் பண்ணுங்கிறது எல்லாமே உண்மையாகவே சொல்கிறேன். அந்த பெயின் அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து உண்மையாகவே புரியுங்க. உண்மையாகவே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ என்னுடைய ஸ்பீச் கேட்கும்போது உங்களுக்கே அந்த ஃபீல் நிச்சயமாக வரும். அதை நான் நம்புகிறேன். ஃபிசிக்கலையும் முடிச்சிட்டோம், இன்டர்வியூ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கலும் ஃபுல்லாகவே முடிச்சு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக தான் வெயிட்டிங். அதுக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு முன்னால் அந்த ஃபைனல் கட் ஆஃப்னு ஒன்று வரும். அதுதான் சார் அதில் ஹைலைட்டு. ஒவ்வொரு நாளும் மைண்டில் அது வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, இந்த தேதி வருமா, அந்த தேதி வருமா அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு தெரியும், நம்ம கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும், நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. எத்தனை போஸ்டிங்கு, 969 போஸ்டிங் சார் எங்களுக்கு. அதில் வந்து 969ல் நானும் ஒரு ஆள் அப்படின்னு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு சார். இருந்தாலும் அந்த ரிசல்ட்டுக்காக அந்த ரிசல்ட் வரக்கூடிய அந்த தருணம் வாழ்க்கையில் வந்து அது மறக்கவே முடியாதுங்க சார். ஒவ்வொரு நாளும் ரிசல்ட்டுக்காக ப்ரே பண்ணுறது, ரிசல்ட்டை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த ஃபீல் வந்து உண்மையாகவே வித்தியாசமாக இருந்தது சார். ஏன்னா அதே மாதிரி நான் எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேனோ ஒரு நாள் அந்த ரிசல்ட்டும் வந்தது சார். ரிசல்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னால் எனக்கு அதை ஓப்பனே பண்ணி பார்க்க முடியல. நெட்டில் டவுன்லோட் பண்ணி ரிசல்ட் வந்துட்டு உங்கள் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டு விட்டுருந்தாங்க. எனக்கு அதை ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப அது என்ன சொல்ல, அது ஃபியர் கிடையாது, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதை ஃபேஸ் பண்ணவே முடியலை. தைரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நம்பர் அதில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய அந்த அந்த ஒரு தருணம் மறக்கவே முடியாதுங்க சார். அதே போல் நான் அந்த வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்பர் இருந்தது பார்த்த உடனே எனக்கு அப்படியே வானத்தில் பிறந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபீல்லாம் உண்மையாகவே என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் நான் வந்து அனுபவித்ததே கிடையாதுன்னு தான் சொல்லலாம் சார். ஏன்னா என்னோட அது லாங் டைம் ஒரு எய்ம்னு தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அதை அடையணும்னு நினச்சி அது இடையில பிரேக் ஆகி மறுபடியும் அதை நான் மறுபடியும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி வந்ததுங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை தந்துச்சிங்க. உண்மையாகவே என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாது அப்படின்னா இந்த 2 ஸ்டார் தான். இந்த 2 ஸ்டாருக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது வந்து உண்மையை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வழி தாங்க. இப்போது இந்த 2 ஸ்டார் என் தோளில் ஏறி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து இப்போது கண்டிப்பாக நான் என்னுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும்தாங்க காரணம். போலீஸ், எஸ்ஐ, ஃபாரஸ்ட், ஆர்ஆர்பி போட்டித் தேர்வர்களுக்கான மிகச்சிறந்த பயிற்சி மையம் வெற்றித்தமிழ் IPS அகாடமி.